ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக மற்றும் திமுக இவங்களை இல்லாம மூன்றாவது அணி ஒன்று அமைய இருப்பதாகவும் அது வந்து மிக வலுவாக இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கு அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம் முதல்ல அதிமுக மற்றும் திமுக இவங்க இரண்டு பேத்து கூட ரகசியமா மற்றும் வெளிப்படையாகவும் பே கூட்டணி பத்திர பேச்சுவார்த்தை நடத்துறாங்க தேமுதிக ஆனா அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா தற்போது சமீபத்துல நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல அந்த அணியின் பொருளாளரான பிரேமலத்தா வந்து அதிமுக மற்றும் திமுக இவங்க இரண்டு பேத்தையுமே வந்து கடுமையா வந்து விமர்சிச்சாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா பல அரசியல் தலைவர்கள் வந்து குழம்பி போயிருந்தாங்க தற்போது அது பற்றின தகவல் வந்து வெளியாகிருக்கு அது என்ன அப்படின்னா தேமுதிகாவில் முக்கிய பிரமுகர் ஒருவர் தினகரனுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருவரை போய் சந்திச்சாராம் அவர் வந்து நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புதிய கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தினகரன் சைட்லேருந்து ஓகே சொல்லிட்டாங்களாம் இதனால தான் பிரேமலதா வந்து தற்போது நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் திமுக மற்றும் அதிமுக இரண்டு பேர்த்தையுமே வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் தினகரன் சரத்குமார் சீமான் இவங்க தலைமையில் மூன்றாவது அணியாக ஒரு அணி வந்து அமைய போகுதுதான் இது பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து சீக்கிரமே வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி